நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு பாட்டியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வெறுமனே பாட்டி என்று சொன்னால் இந்த பாட்டியை பற்றி தெரியாது. எசையனூர் பாட்டி என்று சொன்னால் ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரியும். மகாபெரியவருடைய வாழ்க்கையில எசையனூர் பாட்டிக்கும் ஒரு இடம். காஞ்சி மடத்திலே உடலாலே மிகப்பெரிய தொண்டாற்றியவர், ஒரு காரைக்கால் அம்மையார் போல பெரியவருடைய உடன் இருந்து பெரியவருக்கு தொண்டாற்றியவர். எசையனூர் என்னும் ஊர் விழுப்புரத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது. அந்த ஊரை சேர்ந்தவர் என்கின்ற காரணத்தினாலே அந்த பாட்டிக்கு எசையனூர் பாட்டி என்று பெயர். உண்மையில் அந்த பாட்டியினுடைய பெயர் கோகிலாம்பாள். அந்த காலத்தில் இளம் வயதிலேயே விதவை ஆகிவிடுகின்ற ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருந்தது. அதே போல குழந்தைகள் பிறந்தாலும் இறந்துவிடும், நிறைய நோய் தொற்றுகள் காரணம். இன்றைக்கு நாம் எல்லாத்துக்கும் தடுப்பூசி கண்டுபிடிச்சு மனிதனுடைய சராசரி ஆயுளை 60 இருந்து கிட்டத்தட்ட 90 கொண்டு போய்விட்டோம். அன்றைக்கு அப்படி ஒரு சூழல் இல்லாததுனாலே பாட்டி கணவன் குழந்தைகள் என்று எல்லோரையும் இழந்து மிகுந்த இளம் வயதிலேயே அவள் விதவையாகிவிட்டாள். மறுமணத்தை பற்றியோ அல்லது மற்ற எந்த விஷயங்களையோ பற்றியோ பாட்டி சிந்திக்கவில்லை. பாட்டி எப்படி நினைத்தாள்னா, இந்த இல்லற வாழ்க்கை என்பது விட்ட குறை தொட்ட குறை, அதனால கொஞ்ச காலம் வாழணும்னு இருந்திருக்கு, வாழ்ந்திருக்கேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு அதற்கு கொடுப்பினை இல்லை, பரவாயில்லை. நான் ஒரு சன்னியாசி போல ஒரு நல்ல தொண்டாற்றுகின்ற ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறேன் என்று தன்னை அவள் நெறிப்படுத்திக் கொண்டாள். இப்படித்தான் யோசிக்கணும். இதற்கு வந்து நிறைய பக்குவமும் தைரியமும் வேண்டும். அப்படி ஒரு ஆன்மீக வாழ்க்கையை அவள் காஞ்சி மடத்திலே சேர்ந்து மடத்திற்கு தொண்டு செய்வதன் மூலமாக செய்தாள். மடத்தில் பாட்டியினுடைய தர்பாரை பார்க்கணும். விஸ்வநாதன் என்பவர் மேலாளர். இரவு கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைத்து விட்டு பெரியவரிடம் நிறைய நேரம் பேசிக் கொண்டிருப்பார். பெரியவர் அவர் மூலமாகத்தான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வார். அதாவது நாட்டு நடப்பு, மடத்தினுடைய நடப்பு, அதற்காக அவர் நிறைய பேசுவார். விஸ்வநாதரை பார்க்கும் பொழுதெல்லாம் பாட்டி என்ன சொல்லுவா தெரியுமா, ராத்திரி தேவையில்லாமல் நீ அவரோடு மிக அதிக நேரம் பேசி அவருடைய ஓய்வை கெடுக்கிறாய் என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, பாட்டி வந்து மற்றவர்கள் அந்த மடத்திலே பணியாற்றுகின்ற மற்றவர்கள் இருக்கிறார்களே, அதில் குறிப்பாக பல்லக்கு தூக்கிகள், இவர்களுக்கெல்லாம் தனியாக பலகாரம் செய்து எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பார். கொடுத்துட்டு சொல்லுவார், மகாபெரியவரை சுமக்கிற ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு, உங்களுக்கு கொடுக்குற பாக்கியம் எனக்கு என்று சொல்லுவார். அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய மனது வேண்டும். அடுத்தது, இந்த பாட்டி அங்க இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரொம்ப வருத்தப்படுவார். சமயத்தில் வந்து ஏகாதசி, பிரதோஷம் என்று நிறைய விஷயங்கள் தொடர்ந்து 3-4 வரும். பெரியவர் அந்த காலங்களில் எல்லாம் விரதம் இருந்து பூஜை செய்வார். பாட்டி வந்து அந்த திதிகளின் மேல் கோவித்துக் கொள்வார். மழை போன திதி இப்படி எல்லாம் ஒன்னா வருதே, பெரியவா சாப்பிடாம இருந்து உடம்புல கெட்டு போகும் என்று பாட்டி வந்து அந்த திதிகளின் மேல் கோபித்துக் கொள்வார். அப்படின்னா பெரியவர் பேர்ல எவ்வளவு அக்கறை, மடத்தின் பேர்ல எவ்வளவு அக்கறை, பெரியவருக்கு தொண்டு செய்கின்றவர்களின் மேல் பாட்டிக்கு எவ்வளவு அக்கறை. இப்படிப்பட்ட பாட்டி மிகுந்த முதுமையை தொட்டுவிட்டாள். 80 கடந்து மனித வாழ்க்கையிலேயே தவிர்க்க முடியாதது 2 விஷயங்கள், ஒன்று இளமை, இன்னொன்று முதுமை. நம்ம கையில இல்லவே இல்லை. நாம வந்து முதுமையை சந்தித்தே தீர வேண்டும். யாரா இருந்தாலும் முதுமையை சந்தித்தே தீர வேண்டும். முதுமைக்கு எதிர்ப்பு சக்தி குறைவு, அதனால ஞாபகம் மறதி, கண் பார்வை குறைவு என்று உடம்பும் எல்லா வகையிலும் பொலிவிழந்துவிடும். வாழ்க்கை வந்து மிகப்பெரிய நரகமாக மாறிவிடும். அப்பொழுது நமக்கு வந்து உற்றார் துணை தான், உறவினர்கள் தான் துணை. பாட்டி போன்றவர்களுக்கு அப்படின்னு கிடையாது. அதனால பாட்டி வந்து தன்னுடைய அந்திமத்தை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ எனக்கு இப்படி இருக்கே,
நான் நல்ல விதமாக மரணிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல். இப்போ அவர்களுக்கு கை கால் எடுத்துக்கொண்டு வந்தது படுத்து விட்டார்கள் என்று சொன்னால் யார் பார்ப்பார்கள்? யாராவது ஒருத்தர் இருந்து பக்கத்திலேயே இருந்துட்டு சேவை செய்யணும். அப்பொழுது சம்பந்தப்பட்ட அந்த நோயாளி அவர் சேவை செய்கின்ற அவருக்கு கடமைப்பட்டவராகிறார், அவருடைய நன்றிக்குரியவராகிறார். பதிலுக்கு அவர் அதற்கு ஏதாவது செய்யலை என்று சொன்னா இது ஒரு கடனாக மாறி அதை அந்த பிறப்பில் அடைக்கலைன்னா அடுத்த பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடும். இப்படி வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் இதுதான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம். வாழ்க்கை வந்து இப்படிப்பட்ட அறங்களால் பின்னப்பட்டது, அதனால நான் இதை சொன்னேன். அதனால பாட்டி என்ன செய்வா அப்படின்னா, இந்த மாதிரி காலகட்டங்களில் தனக்கு எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவள். ஆனால் ரொம்ப முதிர்ந்த நிலையில் அவள் ரொம்ப வருத்தப்பட்டு பெரியவரை மனசுக்குள்ளே நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டாள். எப்படின்னா, போரும் எனக்கு இந்த வாழ்க்கை, நான் இந்த நாள் வரையில் வாழ்ந்தது போரும், என் சக்திக்கு நான் வந்து மிகச்சிறந்த சேவையை செய்துவிட்டு அப்படின்னு ஒரு நிறைவு இருக்கு எனக்கு. அதனால பிறருக்கு பாரம் இல்லாமல் வாழ்ந்து மடிய விரும்புகிறேன், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை பெரியவா என்று பெரியவரை மனசுக்குள்ளே நினைத்து கொண்டு கண்ணீர் விட்டார். ஒரு நாள் பெரியவர் தன்னுடைய சீடர் ஒருவரை அழைத்து, பாட்டி எப்படி இருக்கா என்று கேட்கிறார். பாவம் பாட்டி தள்ளாமையோடு இருக்கிறார், முதுமை அடைந்து விட்டாள் அல்லவா என்று சொல்லும்போது உடனே பெரியவர் சொன்னார், ஒரு கிண்ணத்தை கொண்டு வா என்று சொல்லி அந்த கிண்ணத்திலே தீர்த்தத்தையும் துளசியையும் போட்டு இதை பாட்டி அருந்த சொல் என்று சொன்னார். அதே போல இவர்களும் எடுத்துக்கொண்டு சென்று பாட்டிக்கு தீர்த்தத்தையும் துளசியையும் கொடுத்தார்கள். அன்று இரவே தூக்கத்தில் இறந்ததே தெரியாமல் பாட்டி இறந்து விட்டாள். அதற்கு பிறகுதான் தீர்த்தம் கொடுத்தவர்களுக்கே தெரியும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது, பெரியவர் அவர்கள் தன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களை எப்படி தானும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், யாருக்கு எதை எப்பொழுது எப்படி தர வேண்டுமோ அப்படி தந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த ஒரு சம்பவத்தின் வாயிலாக தெரிய வேண்டது இல்லையா? இதுபோல் பல சம்பவங்கள் காத்திருக்கின்றன, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.